ருபெல்லா தடுப்பு மருந்து முகாம் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் மீசல்ஸ் ருபெல்லா தடுப்பூசி என்றால் என்ன, அதன் அறிகுறிகள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். 17ஆம் நூற்றாண்டில் ஃப்ரைட்ரிச் ஹோப்மேன் என்ற ஜெர்மனி மருத்துவரால் ருபெல்லா எனப்படும் தட்டம்மை கண்டறியப்பட்டது. லத்தீன் மொழி சொல்லான ருபெல்லாவுக்கு சிறிது சிவந்தது என்பது பொருள். 1969ஆம் ஆண்டு ருபெல்லா தட்டமைக்கான தடுப்பு மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்பின் ருபெல்லா தட்டமை பாதிப்பு உலகளவில் குறைந்தது. தட்டமை வழக்கமாக குழந்தைகள் முதல் 15 வயதுக்குட்பட்டோரை அதிகம் தாக்குகிறது. தோலில் தடிப்புகள், காய்ச்சல், குமட்டல், கண்வலி போன்ற அறிகுறிகளுடன் 2 முதல் 3 வாரங்களுக்கு இந்த தொற்று இருக்கக்கூடும். முகம், கழுத்து பகுதிகளில் தொடங்கி உடல் முழுவதும் தடிப்புகள் இருக்கும். மூட்டு இணைப்புகளில் 3 முதல் 10 நாட்களுக்கு வலி இருக்கக்கூடும். கர்ப்பிணிகளுக்கு ருபெல்லா தட்டமை பாதிப்பு இருந்தால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு கூட பாதிப்பு ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். மேலும் கரு கலைவது, குழந்தை இறந்தே பிறப்பது, பிறப்பு கோளாறுகள் போன்ற அபாயங்கள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உலகளவில் ஆண்டுதோறும் 1 லட்சம் குழந்தைகள் ருபெல்லாவால் பாதிக்கப்படும் நிலையில் இந்த வகை தட்டமையை தடுப்பு மருந்து மூலம் வராமல் தடுக்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுறுத்தல்.